அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. சர்க்காரிய கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப புகார படித்தீர்களான்னு கேட்டாங்க. ஜூலியஸ் சார் சொன்னான், ஐ வெண்ட், ஐ சா அண்ட் ஐ ஒன் அப்படின்னா. அதே மாதிரி கலைஞர் சொன்னார், பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன். ஆண்டாண்டு காலமாக உதய சூரியன் சின்னத்திலேயே வாக்களித்து பழக்கப்பட்ட இந்த கரம் இந்த முறை ராட்டை சின்னத்தில் பாரமச்சந்திரனுக்கு வாக்களிக்கிறேன். முதல் முதல் கலைஞர் வந்து எம்ஜிஆருக்கு எதிரான வெற்றினா இந்த 1980 பாராளுமன்ற தேர்தல் தான். அவசர நிலை பிரகடனம் செய்யும் அளவிற்கு நாட்டிற்கு என்ன ஆபத்து வந்து விட்டது? சீனத்துக்காரன் சீற்றம் கொண்டானா? பாகிஸ்தான்காரன் படை எடுத்தானா? இல்லையே, ஆபத்து எதுவும் இந்திய திருநாட்டுக்கு இல்லை, இந்திரா காந்தியின் வீட்டுக்குத்தான் ஆபத்து. நான் காமராஜரின் அரசியல் எதிரியாக இருக்கலாம், ஆனால் அரசியல் துரோகி அல்ல. சி சுப்பிரமணியம் காலகாலமாக காமராஜரின் முதுகில் குத்தியவர். கருணாநிதி தேர்தலில் நிற்கலாமா, அரசியலில் இருக்கலாமா என்று கேட்கிறார்கள். கண்டிக்கப்பட்ட இந்திரா காந்தி வாக்கு கேட்டு வரலாம், கண்டிக்கப்படாத கருணாநிதி வரக்கூடாதா? பேசாததை பேசுவோம். நான் ஆர்.பி. ராஜநாயகம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது த மேன் ஹூ ஸ்கேர்ட் மிஸ்ஸஸ் காந்தி. '67 தேர்தலில் இந்தி எதிர்ப்பவே மூலதனமாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கோகலே ஹாலில் நடந்த கூட்டத்தில் தலைமையை வகித்தார். அப்போ வந்து நா முத்துசாமி, கூத்துப்பற்றை நா முத்துசாமி கூட அதில் இந்திய எதிர்ப்பு சம்மந்தமாக அவருடைய கட்டுரையவே வாசித்தார். அப்படி நடந்த பிறகு 1967 ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் என்ன இங்கே ஒரு கலாச்சார ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய எதிர்ப்புனால வந்து இவங்க இந்தி படங்களை வெறுக்கவே இல்லை. ஜனங்களை சொல்கிறேன், ஜனங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா நல்ல இந்தி படங்களாக ஏதோ ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் தான் பார்க்குறாங்கன்றது. பார்த்தா பின்னால் ஒரு 1970s வந்து ஒரு 4 படம், ஆராதனா, பாபி, யாதோன் கி பாராத், ஷோலேன்னு 4 படம். இதில் என்னென்னா, எம்ஜிஆரே வந்து சில படங்களில் ரீமேக் பண்ணி நடித்தார். சச்சா ஜூட்டாவை நினைத்ததை முடிப்போன்னு எடுத்தார். யாதோன் கி பாராத்தை வந்து நாளை நமதேன்னு எடுத்தார். ராஜேஷ்கண்ணாவோட ஹாத்தி மேலா சாத்தியை நல்ல நேரம்னு இவர் நடித்தார். இது வந்து அந்த நேரத்தில் மக்கள் மனநிலையை இந்த வாக்கு விஷயத்துலேயே அவங்கள கணிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். இது ஒரு என்னென்னா பெக்யூலியர், எப்படி வந்து இந்தி எதிர்ப்பு இங்கே உள்ளவங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்தி படங்கள் இப்போ இருக்க மாதிரி இந்தி படங்களை தமிழில் டப் பண்ணதும் கிடையாது, சப்டைட்டிலும் கிடையாது. அப்படி இருந்துமே இந்தி படங்கள் இந்தி புரியாமல் 90% பேருக்கு இந்தியே தெரியாது. இந்த ஆராதனா, பாபி, யாதுனிக்கு பாரா, சோழே 4 படமும் தமிழ்நாட்டில் சக்கப்போடு. அப்போ தான் வந்து 75 நீங்கள் எம்ஜிஆர் பிரிகிறாரு. இது வந்து வரலாற்றின் குரங்குத்தனம்னு ஒன்று இருக்குது. இப்போ யோசி பாருங்கள், எம்ஜிஆர் பிரிஞ்ச பிறகு இன்றைக்கி வந்து அது ஒரு ஹெகல் சொல்லுவான், ஹிஸ்ட்ரி டென்ஸ் டு ரிப்பீட் இட் செல்ஃப். திமுகவிலேருந்து அவர் பிரிகிறாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, வந்து அந்த கட்சி தலைவரை வந்து வீக்கெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அவரே வெற்றி பெறுறாரு. அவர் மரணமடைகிற வரைக்கும் அப்படி தான் அவருக்கு சூழல் அமைஞ்சது, அரசியல் சூழல் அப்படி தான் இருந்தது. வைகோ வெளியே வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தது. இவங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது. நான் கூட அப்போ சொன்னேன், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அவர் சொன்னப்பே சொன்னேன். எதிரிகளை பற்றி அவர் சொன்னார், எதிரி வந்து வேறு யார் எதிரி கிடையாது, முதல் எதிரி வந்து உங்களுடைய உடல்நிலை தான் அப்படின்னு சொல்லி நானே இது 2014 ஒரு ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணேன். அதுதான் உண்மையான ஆச்சு. கடைசியில் அவர் அந்த உடல்நிலையை தான் காரணம் சொல்லி என்னென்னா, கமல்ஹாசன் இதெல்லாம் வந்து முக்கியமாக, அதாவது எம்ஜிஆர் எப்படி விலகினாரோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரோ அதை மாதிரி இவங்கள்லாம் வந்து வைகோவும் கட்சியை விட்டே தான் விலகிறாரு. அதில் என்னென்னா, அவர் வந்து மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவன் எம்ஜிஆர். ஆனால் இவ் வைகோ வந்து குறிப்பிட்ட சில தொண்டர் செல்வாக்கு மிக்க தலைவர். அதாவது குறிப்பிட்ட தொண்டர்களும் அந்த 2 மட்ட தலைவர்கள் சில பேர் அவரோட போனவங்க எல்லாமே திரும்பிட்டாங்க. அதாவது என்ன, அதாவது ஹிஸ்ட்ரி டென்ஸ் டு ரிப்பீட் இட் செல்ஃப். இது வந்து ஹெகல் சொன்னான்னா,
மார்க்ஸ் வந்து அதில் ஒரு 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 வார்த்தையை சேர்த்து சொல்வார் அவர், என்ன த ஃபஸ்ட் டைம் ஆஸ் ட்ராஜடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா த செகண்ட் டைம் ஆஸ் ஃபார்ஸ் அப்படின்வார். ஃபார்ஸ் கேலி கூத்து தான் இது எல்லாமே. வைகோ பிரிஞ்சது, அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தது, இது எல்லாமே கலைஞருக்கு எதிரான ஸ்டாலின் சொல்லப்போனால் இன்றைக்கி வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கடுமையான போராட்டம், ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் தான் வைகோ. அது எல்லாருமே அந்த நேரமே ஸ்டாலினை தான் இது ஓரளவுக்கு பண்ணி இவர் வரப்பார்க்குறாருன்றதான் உண்மை அது. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததும் ஏதோ நான் தான் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்றது தான் விஜயகாந்த் ஆரம்பித்தது. இன்னொரு அபத்தம் என்னென்னா, விஜயகாந்த் வந்து அரசியல் வரலாற்றில் ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஓட்டிலே ஜெயிச்சு எதிர்கட்சி ஆனது விஜயகாந்த் தான். அம்மாவோட வெற்றி அது முழுக்க முழுக்க வந்து அதிமுகவின் வெற்றி. அதிமுகவின் வெற்றியில் இவருக்கு இந்த சோவுடைய முயற்சினால் விஜயகாந்தை சேர்த்து அந்த இவருக்கு திமுகக்கு அந்த மாதிரி அடிக்கடி ஏற்படும். முழுக்க ஏதோ வாஷ் அவுட் மாதிரி ஒரு இதை காமிக்கிற மாதிரி காமிச்சா ரொம்ப எதிர்கட்சியாக வரக்கூட அந்தஸ்து இல்லைன்ற ஆகி எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வர்றாரு. அது என்ன பியூட்டினா, அதிமுகவோட ஓட்டு அம்மாவோட ஓட்டு ஜெயலலிதா ஓட்டில் ஜெயிச்சு ஒருத்தர் எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வர்றாரு 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 வர்றாருன்னு நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்தாருன்னு தெரியும் எல்லாருக்கும். இதுவும் சரி கமல் வந்ததும் சரி எல்லாமே ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் தான். பதவி ஏற்கும் போது முத்துவேல் கருணாநிதியை ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னப்போ அந்த அவருடைய மனைவியும் உதயநிதி ஸ்டாலின் கண் கலங்கினாங்க. அது வந்து அந்த கண்ணீர் வந்து பரிசுத்தமானதுங்க. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இது வந்து சார்பு அரசியலே கிடையாது. நான் பேசுகிறது வந்து சார்பு அரசியலே கிடையாது. நான் வந்து இது இது வந்து யதார்த்தம், இதுதான் இதுதான் உண்மையில் யதார்த்தம். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது. இன்றைக்கி வைகோ தெளிவாக கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. என்ன அவர் இப்போ திரும்பி பார்க்கும்போது எல்லாமே தப்பாக தான் பண்ணியிருக்கோம், தப்புகளின் தோரணம்ன்றார் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி. இது ஒரு டிக்ளரேஷனில் வைகோ தெளிவாக சொல்கிறாரே. இன்றைக்கி துரை வையாபுரி அவர் மகனை வாரிசாக தான் அவர் கொண்டாட போகிறாரு. ஆனால் என்னமோ இது மாதிரி விஷயங்களுக்கு எதிராக அவர் கிளம்பின மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவருக்கு இமேஜ் இருந்தது. எல்லாமே அப்படி தான், எவ்வளோ அபத்தங்கள் இங்கே நடந்து கடைசியில் இப்படி, அதான் சொல்கிறேன் எல்லாமே த செகண்ட் டைம் ஆஸ் ஃபார்ஸ். மார்க்ஸ் சொன்னதாக தான், வரலாற்றில் ஒரு குரங்குத்தனம் உண்டு. அப்போ இப்போ நான் பேச வர்ற விஷயம் இதுதான், வந்து எல்லா இந்த எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ண உடனே எல்லா ஸ்டேட்லேயும் அந்த எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் இங்கே வந்து காமராஜரை கலைஞர் அரெஸ்ட் பண்ணலை. 76 வந்து கலைஞரை அந்த ஆட்சியை வந்து திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. எம்ஜிஆர் காரணம், வலது கம்யூனிஸ்ட் காரணம், எல்லாமே கல்யாண சுந்தரம் காரணம், எல்லாமே காரணங்கள் நிறையா. கருணாநிதி வந்து அதாவது அவரை பற்றி ஒன்று சொல்லணும். ஒருவேளை இந்த கருணாநிதி மட்டும் இன்றைக்கி அரசியலில் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் வந்து உலர்ந்து போயிருக்கும். மைட்டி லைன்ஸ் சில உண்டு. இப்போ உதாரணமாக இந்த சர்க்காரிய கமிஷனில் போய் அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அதை படித்தீர்களான்னு கேட்டாங்க, அந்த புகாரை படித்தீர்களான்னு கேட்டாங்க. அது வந்து பாருங்கள், ஜூலியஸ் சீசர் சொல்லணும், ஐ வெண்ட் ஐ சா அண்ட் ஐ ஒன் அப்படின்னா. அதே மாதிரி கலைஞர் சொன்னார், பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதே மாதிரி எம்ஜிஆர் நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், மூகா முத்து பாவம் அவன் ஒரு இளந்தளிர் அவனை விட்டு விடுங்கள். இப்படி வந்து ஒரு முக்கிய சம்பவங்கள் நடக்கும்போது அவருடைய இது கவிஞர் கண்ணதாசன் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கலைஞரை வந்து நேசித்தாரோ அதே அளவுக்கு கலைஞரை தாக்கினவர் அவர். பின்னால் வந்து அவர் துக்ளக்கில் 70s பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, இன்னும் திமுகவில் ரெண்டு பேருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குது, ஒன்று கருணாநிதி இன்னொன்று அன்பில் தர்மலிங்கம்னார். அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப். அந்த கண்ணாசன் இறந்தப்போ வந்து அவர் கலைஞர் சொன்னார், தென்றலாய் வீசியவனும் நீ, நெருப்பாய் சுட்டவனும் நீ, தாக்குகின்ற கணை எத்தனை நீ தொடுத்த போதும் அத்தனையும் தாங்கும் என் நெஞ்சே உன் அன்னைன்னாரு. அந்த வார்த்தையில் பாருங்கள், நீ எவ்வளோதான் என்னை தாக்குனாலும் தாக்குகின்ற கணை எத்தனை நீ தொடுத்த போதும் அத்தனையும் தாங்கும் என் நெஞ்சே உன் அன்னைனார். அந்த கண்ணாசன் 14 குழந்தைங்க, முதல் 2 மனைவிக்கு அப்புறம் விசாலியை சேர்த்து 15 பேர். இன்றைக்கி வந்து புள்ளக்குட்டிக்காரன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளக்குட்டிக்காரன் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு புள்ளக்குட்டிக்காரையானுவாங்க. எங்கள் அப்பாவே சொல்லுவார், நாங்கள் 8 பேர், எங்கள் பெரியப்பா வீட்டில் 9 பேர், அவங்கெல்லாம் வந்து கேஷுவலாக
ஏய் நான் ஒரு புள்ள குட்டிக்காரையான்னு அந்த சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அது மாதிரி கண்ணஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணஹாசனை ரீப்ளேஸ் பண்ண யாருமே வர முடியாதுன்றதுக்கு அவருடைய குழந்தைகளே போதும். அந்த முதல் இரண்டு மனைவிகள், ஏழு பதினாலு குழந்தைகள், விசாலி அது தவிர, விசாலி ஒன்று சேர்த்தா 15 குழந்தைகள். இன்றைக்கி அவங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. அதில் என்ன ஒரு பியூட்டினா, அவங்க யாருமே கண்ணஹாசன்கிட்ட உள்ள அந்த குடி பழக்கமும் எதுவுமே இல்லைன்றாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன வந்து சொல்லுவாங்களே, ஜீனில் உள்ள பழக்கம் தகப்பனுக்கு இருந்தால் மகனுக்கு வரணும், அப்படி கிடையாது. அந்த குடும்பத்தில் யாருக்குமே அந்த பழக்கமே கிடையாது. எல்லோரும் நல்ல டீசன்ட் லைஃப். ஒருத்தர் கலைவாணன் கண்ணஹாசன் என்னுடைய நண்பன், அவன் மட்டும்தான் இறந்துட்டான். கலைவாணன் கண்ணஹாசன் தவிர மற்ற எல்லாம், கலைவாணன் கண்ணஹாசன் ஒரு அந்த வாய் சின்ன வயசில் இறக்கணும்னு ஒரு என்ன சொல்கிறது, ஃபேட் ஃபுல் ஸ்ட்ராங்கர் தென் மிஸ் வாட்சன், அவ்வளோதான். இப்போ கலைவாணன் கண்ணஹாசன் இருந்தால் கூட நல்லா தான் இருப்பாப்புல. அதே மாதிரி மதியழகன் எல்லா நேரத்துலையும் ரைவல். அண்ணாவுக்கே மதியழகன் வந்து எடுத்து, நான் தான் பொதுச்செயலாளர் பதவிக்கு வருவேன்னு சொல்லி தான் ஈவிகே சம்பத் அந்த நேரம் ஈவிகே சம்பத் கழகம் பண்ணதே அந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான். மதியழகன் நான் தலைவராக ரெடின்றார். அந்த அப்போ தான் தமிழ் அவங்கெல்லாம் தமிழ் தேசிய கட்சின்னு கிளம்புறாங்க. இவர் மதியழகன் உள்ளே உட்காந்துக்கிட்டார், உள்ளே உட்காந்துக்கிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்போதும் நாவலர் நெடுஞ்செழியனும் நிற்கிறாரு. இவனும் இவர் வந்து நானும் நிற்பேங்கிறாரு. ஒரு சப்போர்ட்டும் கிடையாதுன்னு மதியழகன், மேதை மதியழகன். மதியழகன் வந்து இவருக்கு வந்து அவ்வளோ தொந்தரவு. கடைசியில் எம்ஜிஆரோட போனதும் அவர் தான். சபாநாயகர் வந்து எம்ஜிஆரோட போயிட்டார். உடனே எம்ஜிஆர் பிரியும் போது ஒரே சட்டசபையில் ரெண்டு சபாநாயகர் இருந்தாங்க. மதியழகனும் உட்கார்ந்துருக்காரு, அந்த உதய சபாநாயகரும் நான் தான் சபாநாயகர்னு உட்கார்ந்துருக்காரு, திமுக சார்பாக சீனிவாசன். இப்படி அந்த மதியழகன் இறந்தப்போ போய்விட்டாயா மதி அப்படின்னாரு. அதாவது கலைஞருக்கு பாதிக்கிற ஒரே விஷயம், நீங்கள் என்ன நினைப்பீங்களா, இவ்வளோ காலத்தில் அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து ரொம்ப கலங்குவார். போய்விட்டாயா மதி, அவர் எவ்வளவு துரோகங்கள் பண்ணியிருக்கிறாரு அவரை பற்றி உருக்கமாக போய்விட்டாயா மதியே. அதே மாதிரி நாவலர் நெடுஞ்செழியன் இறந்தப்பையும், நெஞ்சமெல்லாம் தமிழ் மணக்கன் நாவலெல்லாம் தமிழ் மணக்கன்னு சொல்லி நாவலர் பகுத்தறிவு சிங்கம் மறைந்து விட்டார்னு சொல்லி அவருக்கும் வந்து ஒரு இரங்கல் தெரிவித்தவர். நாவலரும் இவரை துரோகம் செய்து விட்டு போனவர் தான். இப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாழ்க்கையில் சொன்னது எல்லாமே கடைசி வரை கூட கண்கள் பணித்தன நெஞ்சம் இனித்ததுன்னார். அந்த தயாநிதி மாறன் அந்த அவங்க அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தவுடனே, அந்த தினகரன் அலுவலக பிரச்சனைலாம் முடி வந்த, அதாவது அவர் லைஃப் பூரா அந்த மைட்டி லைன்ஸ்னு சொல்லுவாங்க, சீசர் மாதிரி தான் அந்த 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 இது ஷேக்ஸ்பியரில் உள்ள கொட்டேஷன்ஸ் மாதிரி அவர் சொன்னது எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலுமே ரொம்ப இதாக இருக்கும். அப்போ 76 வந்து இந்த அம்மா கலைச்ச உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, எமர்ஜென்சிக்கு காரணம் முதலே சொல்லிட்டாங்க. 78 தான் தேர்தல் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் தேர்தல்ன்ட்டாங்க. 76 நிறைய சம்பவங்கள் ஆகிப்போச்சு. தாமன காங்கிரஸ் தலைவர் காமராஜர், தாமன காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே அகில இந்திய அளவில் எல்லாருமே கை செய்கிறாங்க. ஏன்னா இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், இங்கே வந்து இந்திரா காங்கிரஸ் அப்போ செல்வாக்கு கிடையாது. ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர் காமராஜருக்கு தான் காங்கிரஸ் தொண்டர்களின் செல்வாக்கு இருந்தது. அப்போ மற்ற ஸ்டேட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாமே மொராஜி தேசாயை கைது பண்ணுறாங்க. இப்போ ஜெயபிரகாஷ் நாராயணனை கைது பண்ணுறாங்க, ராஜநாராயணனை கைது பண்ணுறாங்க, இப்படி எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. வந்து இங்கே வந்து ஸ்தாபன காங்கிரஸ் தலைவரான காமராஜரை கைது, காமராஜரை கலைஞர் வந்து கைது பண்ணலை, கைது பண்ணலை. அது வந்து இந்திரா காந்திக்கு ஒரு உறுத்தல் தான். அதே நேரம் எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி அம்மாவோட குட் புக்ஸில் இருக்கார். வலது கம்யூனிஸ்ட்டும் எம்ஜிஆரும் சேர்ந்து தான் வந்து சர்க்காரிய கமிஷனுக்கு ரிப்போர்ட் தர்றாங்க. காமராஜர் மேலே ஊழல் பட்டியல் தர்றாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அம்மா வந்து ஆட்சியை கலைக்கிறாங்க. கலைக்கிறாங்கன்னா கலைச்ச பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, வந்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டு வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. பெரிய அளவில் இடைத்தேர்தலில் ஜெயித்தவர். அது என்ன ஆகுதுன்னா, இந்த கலைஞர்கிட்டருந்து அவ்வளோ பேருமே அந்த யார் யார் வந்து எம்ஜிஆரை கடுமையாக எதிர்த்தாங்களோ அவர்கள் எல்லாருமே வந்து எம்ஜிஆர்கிட்ட போயிடுறாங்க. மதுரை முத்துவாரட்டும், அதுக்கு முன்னாடி நாவலர் நெடுஞ்செழியன், சொல்லப்போனால் நாவலர் நெடுஞ்செழியன் தான் கலைஞர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்னு சொன்னவர், சே மாதவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். இப்படி வந்து ரெண்டாம் மட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து கார் ஆசாராம், இப்படி எல்லாருமே கட்சி திமுகவை விட்டு, அதாவது கணக்கு கேட்டதே ஒரு கேலி கூத்துன்ற மாதிரி
இவங்க எல்லாருமே வந்து அதான் அப்போ தான் தெரிஞ்சது இவருக்கு கருணாநிதியை தனிமைப்படுத்துவது மட்டும்தான் நோக்கம்ன்ற மாதிரி அது வந்து வெள்ளி உள்ளங்கை நெல்லிக்கிளின் ஆகிடுச்சு. கருணாநிதியை தனிமைப்படுத்த வேண்டும்ன்ற அப்போ என்ன 72 கணக்கு கேட்டு வெளியே வந்ததுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரியமே நீ சேர்த்துக்கிட்ட, எல்லாருக்குமே ஞானஸ்நானம் கொடுத்து சேர்த்தாச்சு, அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லி படித்தவங்க மத்தியில் கலைஞருக்கு ஒரு ரீசனபிள் பாலிட்டிஷியன்னு ஒரு அபிப்பிராயம் வந்தது. ஏன்னா பாமர ஜனங்கள் எம்ஜிஆர் கூட்டு போடுறாங்க, படித்தவர்கள் எல்லாருமே அரசு ஊழியர்கள் உள்பட சொல்கிறேன், அவங்க எல்லாருக்குமே கலைஞர் தான் வந்து ஒரு ரீசனபிள் பாலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன், மொராஜி தேசாய், வாஜ்பாய், அவர் ஜனசங்கம் வாஜ்பாய் அப்போ, இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் மேலே ஒரு அபிப்பிராயம். என்னென்னா எமர்ஜென்சி காலத்தில் வந்து ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்க்கு இங்கே அடைக்கலம் கொடுத்தாங்க. வந்து ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் வந்து பெரிய பயங்கரவாதியாக வந்து எமர்ஜென்சியில் சித்தரித்தாங்க. அது உண்மை அப்படியாகும் இப்படியாகும்னு இன்ன வரைக்கும் எவிடன்ஸ் கூட கொடுப்பாங்க, அந்த மாதிரி உண்டு. அவருக்கு வந்து இங்கே அடைக்கலம் கொடுத்தாரு கலைஞர். இதெல்லாம் வெளிப்படையான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜரை அரெஸ்ட் பண்ணலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலைஞர் வந்து ஆட்சி கலைக்கப்படுகிறது. சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட் வேறு, ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. டிசால்வ் பண்ண பிறகு அதுக்கப்புறம்தான் வந்து மிசாவில் இப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டாலினையும் மிசாவில் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் உள்ளே சொல்லப்போனால் அவரை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகும்போதே வந்து கலைஞர் கண்ணு முன்னாடியே ஸ்டாலினை வந்து இல்ட்ரீட் பண்ணதை பற்றி கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஜெயிலில் ஒரு வன்மமாக வந்து வந்து ஸ்டாலினை தாக்கணும்னு தாக்கு. இப்போ சிட்டி பாபு வந்து அவர் மேலே விழுந்து, செங்கல்பட்டு எம்பி அவர் மேலே விழுந்து அவரை மேலே அடிபடாமல் பண்ணல, இவருக்கு உடல் பாதிச்சு அதனாலே வந்து வெளியே வந்த பிறகு இவர் வந்து மரணம்லாம் ஏற்படும். சிட்டி பாபு செங்கல்பட்டு எம்பி அவர் இப்படிலாம் சம்பவங்கள் இருக்குது. 77 காங்கிரஸை வந்து இந்திரா காந்தி அம்மா இணைக்கிறதா சொல்லி மூப்பனார் ஒரு ஃபேக்ஷன். அதே நேரம் அந்த காமராஜருடைய உண்மை தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டு பா ராமச்சந்திரன் தலைமையில் அந்த ராட்டின சின்னத்திலே வச்சுக்கிட்டு சாமன காங்கிரஸ் சின்ன ராட்டணம் அந்த சின்னத்தையே வச்சுக்கிட்டு இவ ஜனதா கட்சின்னு இவங்க பா ராமச்சந்திரன் தலைமையில் வந்து ஜனதா கட்சியில் எல்லோரும் இருக்காங்க. ஜனதா கட்சின்னு ஆரம்பித்தப்பங்க. அப்போ 77 தேர்தலில் கலைஞர் வந்து திருச்சியில் பேசுகிற மீட்டிங், யூனிக்காக தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ரெபல் சிஎம்ன்றது உலகளவுலையும் தெரியுது, இந்தியா ஹோல் இண்டியா கவனிக்குது. இங்கே மட்டும் தாண்டா ஒருத்த வந்து இந்திரா காந்தியை எதிர்த்து நிற்கிறாப்புலன்னு. அப்போ தான் வந்து சண்டேயில் வந்து த மேன் ஹூஸ் கேட் மிஸ்ஸஸ் காந்தின்னு சொல்லி கலைஞர் படத்தை போட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறாங்க. கலைஞர் வந்து அந்த மீட்டிங்கில் அவர் பேசின விஷயத்த நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நான் அந்த கூட்டத்தில் பா ராமச்சந்திரன் வெங்கடேஸ்வர தீட்சிதர் வந்து திருச்சி பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கிறார், தோத்துட்டார் அவர். இவங்கெல்லாம் இருக்கும்போது கலைஞர் வந்து பி ராமூர்த்தி இருக்கார், ஏன்னா இடது கம்யூனிஸ்ட் அப்போ டிஎம்கேயோட கூட்டு 77 பாராளுமன்ற தேர்தலில். வலது கம்யூனிஸ்ட் தான் வந்து அங்கே இந்திரா காங்கிரஸ் ஏடிஎம்கேயோட கூட்டு. அப்போ வந்து கலைஞர் பேசுகிறார், உங்களில் பலருக்கு வியப்பாக தோன்றலாம், நான் ராட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்பதும் பா ராமச்சந்திரன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்பதும் உங்களில் பலருக்கு வியப்பாக தோன்றலாம். ராட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்பது மாத்திரமல்ல, நானே ராட்டை சின்னத்தில் தான் வாக்களிக்க இருக்கிறேன், அவர் மாத்திரம் என்னவாம். இப்போ இதுலலாம் அந்த கலைஞர் இந்த மாதிரி பஞ்ச் கொடுக்கும்போது ஒரு சிரிப்பெல்லாம் எழுந்துக்கிட்டே இருக்கும். நானே ராட்டை சின்னத்தில் தான் வாக்களிக்க இருக்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில், அவர் மாத்திரம் என்னவாம். முரசொலி மாறனுக்கு உதயசீரியன் சின்னத்தில் வாக்களிக்கப் போகிறார். ஆண்டாண்டு காலமாக உதயசூரியன் சின்னத்திலேயே வாக்களித்து பழக்கப்பட்ட இந்த கரம் இந்த முறை ராட்டை சின்னத்தில் பாராமச்சந்திரனுக்கு வாக்களிக்கிறேன். அவர் வந்து பாராமச்சந்திரன் இங்கே நிற்கிறார், சென்னையில் நிற்கிறார், இன்னொரு தொகுதியில் முரசொலி மாறன் நிற்கிறார். இதை சொல்லிவிட்டு அடுத்து வந்து அவர் அந்த எமர்ஜென்சியை பற்றி சொல்கிறார். அவசர நிலை பிரகடனம் செய்யும் அளவிற்கு நாட்டிற்கு என்ன ஆபத்து வந்து விட்டது? சீனத்துக்காரன் சீற்றம் கொண்டானா? பாகிஸ்தான்காரன் படை எடுத்தானா? இல்லையே, ஆபத்து எதுவும் இந்திய திருநாட்டுக்கு இல்லை, இந்திரா காந்தியின் வீட்டுக்குத்தான் ஆபத்து.
அந்த நேரம் மக்கள் கரகோஷம் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் கலைஞரால் பேசவே முடியல. அந்த கரகோஷம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள். அப்புறம் கலைஞர் சொன்னார், அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி இருந்தார், சின்ஹா அவரது பெயர், சுதந்திரமான நீதிபதி, சொந்த கையாலே தீர்ப்பு எழுதக்கூடிய சுபாவம் உள்ளவர். அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார், இந்திரா காந்தி தேர்தலில் ஜெயித்தது செல்லாது, 10 ஆண்டு காலம் அவர் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று சொன்னார். ஓராண்டு ஈராண்டல்ல, 10 ஆண்டு காலம் தேர்தலில் நிற்கக்கூடாது என்றார். அதனால்தான் இந்திய நாடு அவசர நிலைமையை சந்திக்க வேண்டிய நேர்ந்தது. மறுக்க முடியுமா? அவசர கால கொடுமைகளை மறக்க முடியுமா? பாராளுமன்றத்திற்கு நடக்க வேண்டிய தேர்தல் ஈராண்டு தள்ளி போடப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் ஈராண்டு தள்ளி போடப்பட்டது சர்வாதிகாரம் அல்லவாம். அப்படி ஈராண்டு தள்ளி போட்ட தேர்தலை இன்று ஓராண்டிலேயே அறிவித்தது சர்வாதிகாரம் அல்லவாம். நம்ப வேண்டுமா? எதிர்பார்க்கிறார்கள். திடீரென்று தேர்தலை அறிவித்ததே மிகப்பெரிய ஜனநாயக செயல் என்று இன்று வாதிக்கப்படுகிறது. காரோட்டி கண்ணன் கைதுன்னு அந்த பேப்பர்லாம் அந்த எடிட் பண்ணுவாங்க இல்லையா, சென்சார். அதில் காரோட்டி கண்ணன் கைதுன்னு ஒரு சின்ன செய்தி. அது என்னென்னா, கிணத்துக்கடவு கண்ணப்பை மிஸ்ஸா அப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதைத்தான் வந்து முரசொலியில் காரோட்டி கண்ணன் கைதுன்னு சின்ன செய்தியாக போடுறாங்க. சென்சாரில் உடனே இது பண்ணுவான், அதுக்காண்டி அப்படி போட்டது. அப்போ வந்து கலைஞர் சொல்கிறாரு, மா சிங்கார வேளனாரை பற்றி நான் ஒரு கட்டுரை முரசொலியில் எழுதியிருந்தேன், பேய் பூதம் பிசாசு இவற்றையெல்லாம் நம்புவது தவறு அப்படி என்று ஒரு வார்த்தை அதில் இருந்தது. உடனே சென்சார் போர்டிலிருந்து எனக்கு அதிகாரி வந்து என்னிடம் பேசினார், வேண்டாம் சார், அந்த பேய் பூதம் பிசாசு என்றெல்லாம் அதை நாங்கள் எடிட் பண்ணிடுவோம். ஏன் சார்? மா சிங்கார வேளனார் தன் வாழ்க்கை பூரா வந்து பகுத்தறிவுக்காண்டி போராடினவர். அவர் சொன்னதைத்தானே நான் வந்து இதில் சொல்லியிருக்கிறேன். நான் இதை போய் நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி, இல்லை இல்லை சார், சொன்னால் கேளுங்க, நீங்கள் பேய் பூதம் பிசாசுன்னா சொல்கிறது அந்த அம்மாவை சொல்கிறது மாதிரி இருக்குது. இது என்னென்னா, அப்போ வந்து அவருடைய ஸ்பீச் வந்து அது சும்மா டைனமிக் ஸ்பீச்னு சும்மா ஒற்றை வரியில் சொல்லலாம், ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து பஞ்சஸ் விழுந்துக்கிட்டே இருக்கு அவர் ஸ்பீச்சில். அப்போ நான் முதல்வராக இருக்கும்போது இந்த அம்மையார் அவசர நிலைமையை அறிவிக்கிறார், தேசமெங்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், காமராஜர் நீங்களாக, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. அப்போது நான் காமராஜரை சந்திக்க சென்றேன். காமராஜர் கண்ணீர் விட்டு அழுதார், தேசம் போச்சு, தேசம் போச்சு, தேசம் போச்சு என்று 3 முறை கூறினார். காலங்காலமாக கலைஞர் வந்து காமராஜருடைய அரசியல் எதிரி, எப்படி எதிர்த்தார் என்பதை எல்லாரும் அறிந்தவர்கள். அதற்கு வந்து கலைஞர் இந்த சம்பவத்தை சொல்லும்போது இப்படி இல்லாமல் நடந்திருக்கு, காமராஜரே அழுதிருக்கிறாரேன்னு சொல்லும்போது, அப்போ கலைஞர் அடுத்த வார்த்தை சொல்கிறார், நான் காமராஜரின் அரசியல் எதிரியாக இருக்கலாம், ஆனால் அவர் முதுகில் குத்தியவன் அல்ல, அரசியல் துரோகி அல்ல. சி சுப்பிரமணியம் காலகாலமாக காமராஜரின் முதுகில் குத்தியவர், வெங்கட்ராமன் காலங்காலமாக காமராஜருக்கு துரோகம் செய்தவர். கருணாநிதி தேர்தலில் நிற்கலாமா, அரசியலில் இருக்கலாமா என்று கேட்கிறார்கள். இந்திரா காந்தி தேர்தலில் நிற்கக்கூடாது என்று தண்டிக்கப்பட்டவர், ஓராண்டு ஈராண்டல்ல, 10 ஆண்டுகள் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று தண்டிக்கப்பட்டவர். தண்டிக்கப்பட்ட இந்திரா காந்தி வாக்கு கேட்டு வரலாம், கண்டிக்கப்படாத கருணாநிதி வரக்கூடாதா? அதாவது கரகோஷம் விண்ணை பிளந்தது. நினைவிலிருந்து கலைஞர் அன்னை பேசின ஸ்பீச் இவ்வளோதான், இதான் இதான் அந்த கடைசி வார்த்தை. தண்டிக்கப்பட்ட இந்திரா காந்தி வாக்கு கேட்டு வரலாம், கண்டிக்கப்படாத கருணாநிதி வரக்கூடாதா? கருணாநிதி என்ன தேர்தலில் நிற்கக்கூடாது என்று என் தீர்ப்பு இருக்கான்னு கேட்குறாரு. 1977 தேர்தலில் திமுகவுக்கு ஒரே சீட்டு பாராளுமன்ற தேர்தலில், வட சென்னையில் மட்டும் ஏவிபி ஆசை தம்பி ஜெயித்தார், மற்ற எல்லா தொகுதிகளையுமே அண்ணா திமுக காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயித்தாங்க. ஆனால் அகில இந்திய அளவில் இந்திரா காந்தி தோக்குறாங்க, ராஜ நாராயணனிடம் அவங்க தோக்குறாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு சீட்டு ஆசை தம்பி குட்டி பெரியார்னு வாங்க அவருக்கு கிடைச்சது. அதுக்கு வந்து சோவோட கிண்டல் வந்து வட சென்னையில் சுயாட்சி, மாநில சுயாட்சியை பற்றியும் மத்தியில் கூட்டாட்சியை பற்றியும் கலைஞர் பேசினவர் இல்லையா, அதுக்கு வந்து கிண்டல் தான் வட சென்னையில் சுயாட்சி அப்படின்னார். அதே 77 சட்டசபை தேர்தலில் கருணாநிதியின் துவண்டு விடாத பேச்சு, அந்த கூட்டணிகளை பற்றி அவர் விளக்குகிறார், நடிகர் கட்சி, இடது கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட ஓர் அணி, ஜனதா கட்சியும் உழைப்பாளர் கட்சியும் இணைந்து ஓர் அணி, இந்திரா காங்கிரஸும் வலது கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஓர் அணி,
இவர்களெல்லாம் ஒரு அணி, நாம் தனி. நாம் மட்டும் தனித்து நிற்கிறோம் என்று சொல்லி 48 தொகுதிகள் திமுகவுக்கு அந்த சட்டசபை தேர்தலில் கிடைத்தது. எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து திமுக கோட்டை என்பது உறுதியாகிவிட்டது. என்னவென்றால், ஐசரிவேலன் ராதாகிருஷ்ணன் நகரில் ஒரே ஒரு அதிமுக வேட்பாளர் மட்டும், ஐஸ்வர்யவேலன் மட்டும் வெற்றி பெற்றார். மீதி எல்லா தொகுதிகளும், 13 தொகுதியும் திமுகவுக்கு தான் கிடைச்சது. தஞ்சையில் 8 தொகுதி. அப்போ கலைஞருடைய வார்த்தைகள், தஞ்சையிலே நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு நன்கறிவேன், நன்றியும் உண்டு என்று தெரிந்து கொண்டேன். ஜனதா கட்சி மத்தியில் பதவி ஏற்றதும் இந்திரா காந்தி ஆதரவில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து என்னென்னா, தஞ்சாவூரில் ஒரு இடைத்தேர்தல், அப்போ இந்திரா காந்தி அம்மா இங்கே தேர்தலில் நிற்க விரும்புகிறாங்க, ஏன்னா நல்ல சேஃபான இடத்துல நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மா நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு வந்து எம்ஜிஆர் ஒத்துக்கலை, ஏன்னா பயப்படுறாரு. ஆனால் நீங்கள் கூட்டணி வேணால் இருக்கட்டும், நீங்கள் ஆனால் நீங்கள் நிற்க வேண்டாம், நீங்கள் வேறு யாரையாரு நிறுத்துங்கன்னு சொல்லி சிங்கார வடிவேல்னு ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி அவர் ஜெயித்தார். இதிலேயே இந்திரா காந்திக்கு வந்து எம்ஜிஆர் மேலே, அதாவது அன்ட்ரஸ்டபுள், நம்பிக்கைக்கு உகந்தவர் அல்லன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதனால தான் வந்து பின்னால் பார்த்திங்கன்னா இவர் இந்த அந்த சட்டசபை தேர்தலே வந்து எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சதே அதான், இந்திரா காந்திக்கு சரியான அந்த சீட்டு கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் அந்த இந்திரா காந்தியும் இந்திரா காங்கிரஸும் வலது கம்யூனிஸ்டும் தனியாக நின்னது. இப்போ தஞ்சாவூர் எலெக்ஷன்லேயும் முதலமைச்சர் ஆன பிறகு இவர் வந்து இந்திரா காந்தி நிற்பதுக்கு எம்ஜிஆர் ஆதரவு தரல. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து 3 வருஷத்தில் ஆட்சி மாறுது. 3 வருடம், 3 வருடத்தில் ஆட்சி மாறுது. அதாவது ஜனதா கட்சியில் எல்லாருமே டைனமிக் ஆக்டர்ஸ், அதாவது எல்லாமே ஹாலிவுட் ஆக்டர்ஸு. இந்த 2 குக்ஸ் ஸ்பாயில் த கேக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களால ஒத்துமையால் இருக்க முடியாது. அவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உள்ள லீடர்ஸ். அவங்களால வந்து சேர்ந்து இருக்க முடியல. மொரார்ஜி தேசாய் ஆட்சி போய் சரண் சிங் ஆட்சி வந்து அதுவும் கவுந்தது. கவுந்த உடனே மீண்டும் ஒரு இடைத்தேர்தல், பாராளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் அதிசயிக்கத்தக்க விதமாக, ஏன்னா கலைஞர் வந்து சிட்டிபாபு மரணத்தையெல்லாம் மறந்துட்டு, ஏன்னா சிட்டிபாபு எமர்ஜென்சிலே அந்த கொடுமையில் தான் செத்ததாக தான் அப்போ திமுகவோட பிரச்சாரமே. ஆனால் கலைஞர் வந்து பிராக்மேட்டிக்குன்றாங்க இல்லையா, அது இந்திரா காந்தியும் செஞ்சாங்க. இந்திரா காந்திக்கு கலைஞர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. என்னென்னா, எதிர்த்தாலும் சரி அந்த ஆதரித்தாலும் சரி இவர்கிட்ட வந்து ஒரு ஜென்யூன்னஸ் இருக்குது. கருணாநிதி இஸ் அ ஜென்யூன் பர்சன் சொல்லி அந்த அம்மா அபிப்பிராயப்பட்டாங்க. அப்படி அபிப்பிராயப்பட்டதில் தான் அந்த அம்மா வந்து இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு அதிமுகவுக்கு, கோபிச்செட்டிப்பாளையம் சிவகாசி இந்த 2 தொகுதியை தவிர மீது எல்லா தொகுதியும் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தான் கைப்பற்றியது. முதல் கலைஞர் வந்து எம்ஜிஆருக்கு எதிரான வெற்றினா இந்த 1980 பாராளுமன்ற தேர்தல் தான். அப்போ மேடையில் சொன்னதும் ஒரு மைட்டி லைன், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி தான் அந்த தேர்தலில் அவர் வாக்கு கேட்டார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி அந்த முந்தைய ஜனதா அரசாங்கம் வந்து அவங்களுடைய நிலையற்ற தன்மையை குறிப்பிடுற மாதிரி நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் வந்து கலைஞர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாரு இந்திரா காந்திக்கு. அந்த தேர்தலை ஜெயித்தது. அப்போ வந்து இந்த திமுக காரங்க வந்து ஒரு மன்றத்தில் மதுரையில் என்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது தினம் நாங்கள் எழுதி போடுவோம், இன்றைக்கி எந்த அங்கே எழுதி போடலாம்னாங்க. நான் சொன்னேன், இதுக்கு கலைஞரே சொன்ன வார்த்தைகளை எழுதி, முன்னால் ஒரு கவியரங்கத்தில் சொன்ன வார்த்தைகளை எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில் சொன்னேன். மான் போட்ட கணக்கை வேங்கை அழித்து விடும், ஏன் போட்டாய் தப்பு கணக்கென்று வேங்கையை வேடன் வீழ்த்திடுவான், இதுதான் உலகு. இதை வந்து அந்த மன்றத்தில் எழுதி போட்டாங்க. எல்லோரும் நின்று பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு போனாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அதை ரொம்ப எப்போயோ கலைஞர் ஒரு கவியரங்கத்தில் பேசின விஷயம் அது. இது அது வந்து இங்கே வந்து அந்த 1980 பாராளுமன்ற தேர்தல் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் ஜெயித்ததுன்னா அந்த 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 தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிக்கு அப்புறம் உடனடியாக நடந்த சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயித்து மீண்டும் முதல்வர் ஆகிறார். அதான் அந்த நேரம் நடந்தது.
இந்திரா காந்தி எம்ஜிஆர் வந்து சுகவீனமாகிறாரு 84ல். இந்திரா காந்தி அவங்க எம்ஜிஆரே பார்க்க வரும்போது இப்போ வந்துட்டு போய் சில நாட்களில் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்படுகிறார். ஷேக்ஸ்பியர் வந்து ஜூலியஸ் சீசரில் ஒரு மைட்டி லைன்ஸ் உண்டு. ஹவு மெனி ஏஜஸ் கேன்சல் திஸ் லாஃப்டி சீன் பி ஆக்டட் ஓவர் இன் ஸ்டேட்ஸ் அன்பான் அண்ட் ஆக்சன்ட் அன்னோன். அதாவது இனி வரப்போகிற காலங்களில் அந்த சீசரை கொலை பண்ண உடனே அவன் கேசியை சொல்லுவான், இனி வரப்போகிற காலங்களில் இது மாதிரியான இந்த அரசியல் படுகொலைகள் இன்னும் எவ்வளவு நாட்டில் இது வரைக்கும் இப்போ பிறக்காத எத்தனை நாடுகளில் இனி பிறக்காத எத்தனை மொழியை பேசப்போகிற ஒரு நாடுகளில் நடக்க போகிறதுன்றத ஷேக்ஸ்பியர் வந்து கேசியஸ் மூலமாக சொல்லுவார். அது நம்ம பார்த்தோம், ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் கென்னடி, இப்போ இந்திரா காந்தி, பின்னால் ராஜீவ்காந்தியும் சுட்டுக்கொல்லப்படுறது தான். இந்திரா காந்தியோட மரணம் வந்து ஒரு அது ஒரு கவிஞர் அப்போ அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஒரு வீர வாக்கியத்தை முடித்து வைக்க இத்தனை முற்றுப்புள்ளிகளான்னு கேட்டான். ஏன்னா 21 குண்டு ஒரு வீர வாக்கியத்தை முடித்து வைக்க ஃபுல் ஸ்டாப் வந்து இத்தனை ஃபுல் ஸ்டாப்போட வைப்பீங்க, 21 முற்றுப்புள்ளியாக வைப்பீங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி படுகொலைக்கு வந்து நா காமராசன் சொன்னாப்புல, இவனுடைய அடையாளம் முகத்தில் துளைக்கப்பட்டு காலடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இவனுடைய அடையாளம் முகத்தில் துளைக்கப்பட்டு காலடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹவு மெனி ஏஜஸ் கேன்சல் திஸ் லாஃப்டி சீன் பி ஆக்டட் ஓவர் இன் கண்ட்ரீஸ் அன்பான் ஆக்சன்ஸ் அன்னோன். கலைஞர் வந்து இந்திரா காந்தியின் மரணத்திற்கு சொன்ன வார்த்தைகள், இந்திய தீபகற்பம் இன்று கடலில் அல்ல, இந்திய தீபகற்பம் இன்று கடலில் அல்ல, கண்ணீரில் மிதக்கிறது. த மேன் ஹூ ஸ்கேட் மிஸ்ஸஸ் காந்தின்ற தலைப்பில் நான் விரிவாக இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்.பி.ராஜநாயகம். வணக்கம்.